இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். இந்த பாடத்தில் இந்த இயலும் முதல் பாடம் ஆசாரக்கோவை. இந்த ஆசாரக்கோவைங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல். ஆசாரக்கோவைங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அதுதான் ஆசாரக்கோவை. இப்போ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. இது எழுதினது பெருவாயின் முள்ளியார். இது எழுதினவர் பெருவாயின் முள்ளியார், அவர் கையத்தாறு. இது மொத்தம் 8 நல்லொழுக்க விதைகளை பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். அடுத்து நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அடுத்து இந்த பாட்டை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு. ஸோ இந்த முதல் ரெண்டு லைனை கொடுத்தோன்னே திருக்குறள் மாதிரி இருக்கும், பட் இது ஆசாரக்கோவை, நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி சொல்லும் பொருளும் பாடலும் பொருளையும் வாசித்துக்குங்க. நூல்வெளி ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எழுதினது பெருவாயின் முள்ளியார். இவர் எந்த ஊர் அப்படின்னா கயத்தாறு. ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது மொத்தம் 100 வெண்பா. ஸோ 100 பாடல்கள் கொண்டது ஆசாரக்கோவை. இது மொத்தம் 8 நல்ல ஒழுக்க விதைகளை கூறுகிறது. அடுத்த புக்கே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாட்டு, அடுத்த பாடம் கண்மணியே கண்ணுரங்கு. இந்த கண்மணியே கண்ணுரங்கு இது ஒரு தாலாட்டு பாட்டு. தாலாட்டு அப்படின்னா தாள் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். ஸோ நாக்காட்டி இந்த குழந்தைகளுக்கு பாடுவாங்க. ஸோ அதான் தாலாட்டு. ஸோ இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கங்க. இதில் ஒவ்வொரு நாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து. ஸோ இது எந்த நாடுன்னா சேர நாடு. அதே மாதிரி வாழை இலை பரப்பி சுவையோடு விருந்து. ஸோ விருந்து சாப்பாடு அப்படின்னாவே சோறுடைத்து அப்படின்னா எந்த நாடு, சோழ நாடு. அதுமாரி குளமிட்டி குளம் வாழ அணை கட்டி பசியோடு போக்க வந்த பாண்டிய நாடு. இந்த மூணு கொடுத்து எந்த நாடுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. தந்தத்தில் தொட்டி கட்டினா சேர நாடு, வாழை இலையில் விருந்து வச்சு சோழ நாடு, குளம் வெட்டி அணை கட்டினா பாண்டிய நாடு. அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்துங்க. தொகை சொற்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக்கிறத நல்லா பார்த்துக்கணும். எப்படி டிஃப்ரெண்டாக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு செயலுமே பார்த்தோம் சொல்லும் பொருள் இருந்துச்சு பாடலும் பொருள் இருந்துச்சு, பட் இந்த இடத்துல மட்டும் வித்தியாசம் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிற கண்டென்ட் நல்லா பார்த்துக்கணும், அது கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொகை சொற்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முத்தேன். முத்தேன்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். 10th புக்கில் மலைத்தேன் இந்த மாதிரி வேறு எதுவும் இருக்கும், பட் இதுதான் கரெக்ட். இந்த மூணு தான் கரெக்ட். அதனால் இதை நல்லா பார்த்துங்க. முத்தேன்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். அடுத்து முக்கனி மாப்பலா வாழை. முத்தமிழ்னா இயல் இசை இயல் இசை நாடகம். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த முதல் இதை மட்டும் நல்லா பார்த்துங்க. முத்தேன்னா கொம்புத்தேன், மலை. இந்த இடத்துல மலைத்தேன் இருக்குது, பட் பழைய புக்கில் பொந்துத்தேன் இருக்குது. கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இல்லை இந்த ஆப்ஷனை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மலைத்தேனை பாடலின் பொருளை பார்த்து பாடலின் பொருளை பார்த்துக்குங்க. அடுத்து நூல்வெளி. தாலாட்டு அப்படிங்கிறது ஒரு வாய்மொழி இலக்கியம். நம்ம எல்லாருமே குழந்தையாக்கிறப்ப நமக்கு அந்த தாலாட்டு பாட்டை பாடி தான் தூங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த தாலாட்டுங்கிறது அவங்க எழுதி வச்சு இந்த மாதிரிலாம் பாட மாட்டாங்க, அவங்களுக்கு தோன்றதை பாடுவாங்க. அதனால் இதை வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தாலாட்டு, தாள்னா நாக்கு. ஸோ நாக்கை வச்சு ஆட்டுறது தான் தாலாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசனை பாடுவது தாலாட்டு. ஓகே, அந்த புக் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழர் பெருவிழா அப்படின்னா என்ன, பொங்கல். ஸோ பொங்கல் அப்படின்னா பொங்கி இருந்து அர்த்தம். இது தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாடத்துக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையின் கடவுளை வணங்குதல் தமிழர் மரபு. அப்போ இயற்கையோடு இணைந்து வாங்குறது தான் நம்ம தமிழரோட வாழ்க்கை முறையும். இயற்கை கடவுளை வணங்குறது நம்ம தமிழரோட மரபு. நம்ம ஒவ்வொன்றுமே வணங்கணும் இயற்கையை. மலை, வருண பகவான், சூரிய கடவுள், நாகம்மா, இதெல்லாமே நம்ம இயற்கையை பார்த்து வணங்கினது. ஸோ அதான் நம்மளோட தமிழர் மரபு. அந்த இயற்கையை போற்றதா தமிழர் திருநாள் அப்படின்னு பொங்கலை சொல்கிறோம். பொங்கலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கதிரவனுக்கு நன்றி கூறி ஆடி திங்கலை விதைப்பாங்க. தை திங்கலில் அறுவடை. அப்போ எப்போ விதைப்பாங்கன்னா ஆடி மாதம் விதைச்சி தையில் அறுவடை செய்வாங்க. ஸோ அதை அறுவடை திருநாள் அல்லது அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். இதை உழவர் திருவிழான்னு சொல்கிறாங்க. உழவர் திருவிழா அல்லது உழவர் திருநாள். அடுத்து இங்கே பாருங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது நன்னூல். இது சொல்கிறது யார் அப்படின்னா, நன்னூல் எழுதுனது பவணந்தி முனிவர். இது போகி திருநாளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ போகி திருநாள் மார்கழி மாதம் இறுதி நாளப்போ கொண்டாடுவாங்க. இப்போ மார்கழி இறுதியில் போகி கொண்டாடுவாங்க. அதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்கிறது நன்னூல். தெரிந்து கொள்வோம் பாருங்கள். மலைக்கடவுளை வழிபடும்
நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அதாவது இந்திரன், ஸோ இந்திரனை சிறப்பிக்கும் விதமாக மலைக்கடவுளை சிறப்பிக்கும் விதமாக போகி கொண்டாடிக்காங்க. அப்போ போகி யாருக்காக கொண்டாடிக்காங்க அப்படின்னா இந்திரனுக்காக. ஸோ அதான் இந்திர விழா. இந்த இந்திர விழாவை பற்றி நம்ம சிலப்பதிகாரம் மணிமேல ஆல்ரெடி பார்த்துருப்போம். 28 நாள் நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வணிகர்களும் எல்லா ட்ரேடர்ஸுமே அந்த ஒரு இடத்துல கூறுவாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பான விழா தான் இந்த இந்திர விழா. அப்போ தான் இந்த போகியும் கொண்டாடிருக்கோம். அடுத்து பொங்கல் திருநாள். பொங்கி பெருகி வருவது தான் பொங்கி பொங்கல். ஸோ பொங்கி பெருகி வருவது பொங்கல் அப்படின்னா இந்த பாக்ஸ் பாருங்கள். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம். ஓகே, அப்போ முதல் நாள் முத வருடம் வரும், ஆண்டு வரும். செகண்டு தான் நாள் வரும். ஸோ ஆண்டு நாள் அப்படிங்க வச்சுக்கலாம். முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம். அடுத்து மாடு. மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். இந்த ஆநிறை கவர்தல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ மாடு அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆ ஆ அப்படின்னா மாடுன்னு அர்த்தம். ஸோ மாடுங்கிறது செல்வம். அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸை பாருங்கள். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். ஸோ திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். அப்போ 2018 இது எப்படி திருவள்ளுவர் ஆண்டாக சொல்லுவோம் அப்படின்னா 2018 ப்ளஸ் 31 கூட்டினோம்னா 2049 வரும். ஸோ இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்போ 2018ங்கிறது 2049ங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு, 2018ங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுற ஆண்டு. அடுத்து மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டுனா மாடுகளை அடக்கி தழுவுதலும் வீர விளையாட்டு. இதை மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இந்த மாதிரியான பேர்களை அழைக்கிறோம். அடுத்து காணும் பொங்கல் பார்க்க போகிறோம். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வர்றது காணும் பொங்கல். ஒரே ஒரு பாயிண்ட் தான், மாட்டு பொங்கலுக்கு அப்புறம் வர்றது காணும் பொங்கல். அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள். அறுவரை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான இடத்துல மகர சங்கராந்தினும், பஞ்சாப்பில் லோரி அப்படின்னும், குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயணம் அழைக்கப்படுது. ஓகே, இப்போ இங்கே ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான எல்லா மாநிலத்திலுமே மகர சங்கராந்தி. பஞ்சாப் லோரின்னு அழைக்கப்படுதா, நம்ம லாரி ஞாபகம், பஞ்சாப் லாரி. குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன். ஸோ உத்தராயன் ரொம்ப அதிகமாக இருக்கும் குஜராத்லேயும் ராஜஸ்தான்லையும் ஞாபகம் வச்சுக்கலாம். மற்ற எது வந்தாலுமே தெரிலனா மகர சங்கராந்தி போட்டுருங்க. தெரிலனா மகர சங்கராந்தி எங்கெங்க அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். அடுத்து புக் பே கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மனம் கவர் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாமல்லபுரம் 4 தலைமுறையாகவே கட்டியிருக்காங்க. ராஜசிம்மன் அல்லது ராஜசிம்மன் அல்லது இரண்டாம் நரசிம்மவர்மன் சுவரால் கட்டப்பட்டது. இங்கே ரத கோவில்லாம் நிறையா இருக்குது. வேறு என்ன சொல்லலாம்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கலைக்கூடம் மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரத்தை இப்போ நம்ம மகாபலிபுரம்னு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இந்த பாடத்துக்குள்ள இப்போ போகலாம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்ட நாகரிகத்தை உலகத்திற்கு உணர்த்துவது. ஸோ கலைகளும் இலக்கியம்தான் ஒரு நாட்டோட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்தும். சில இந்த கலைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் இவரோட இன்னொரு பேர் மாமல்லன். ஏன் மாமல்லன் அப்படின்னா மற்போரில் சிறந்தவன். அப்போ மாமல்லன்னா மற்போரில் சிறந்தவன் அர்த்தம். நரசிம்மவர்மன் எதுக்காக மற்போர் அதாவது சண்டை போடுவாங்க அப்படின்னா இப்போ போர் காலத்தில்னா பிரச்சனை இல்லை, அவங்க அடிக்கடி போருக்கு போவாங்க அந்த ஃபார்ம்ல இருப்பாங்க. பட் போர் இல்லாத காலத்தில் 6 ஒரு வருஷம் சும்மாவே இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரியான ஆயிரும். ஸோ போரே போகலை எங்கேயுமே இது பண்ணலன்ற மாதிரி அப்படி இருக்கிறப்ப இந்த மற்போர் அது அதிகமாக நடக்கும். மற்போரும் வேட்டையாடுறதும் அதிகமாக நடக்கும். ஸோ அவங்களோட உடலையும் மனதையுமே போருக்கு எப்பயுமே தயார்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மற்போரில் இந்த ராஜாவே கலந்துக்கிட்டார் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வீரியமாக இருக்கும். அதனால தான் இந்த மற்போர் அவர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மற்போரில் சிறந்தவர் நரசிம்மவர்மன். இவர் அதனால் மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரே பறவை செதுக்கப்பட்ட கோவில் ரதம் அப்படின்னா தேர்னு அர்த்தம். ஸோ அதனால் இதை ரத கோவில்னு சொல்கிறாங்க. இங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருக்குது. பஞ்ச பாண்டவன்ற ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது 7 இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெண் எழுதிக்கோங்க. இது சும்மா கதை மாதிரி இருக்கும். ஒரே பெண் எழுதிங்கன்னா ஒரு பேஜ் கூட வராது. அடுத்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் மொத்தம் 9. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் மொத்தம் 9. அர்ச்சன தபசு இதோட இன்னொரு பேர் பகிரதன் தபம்.
சிற்பக்கலையோட உச்சம் எதுனா இதுதான், அர்ஜுன தபசு தான். ஆகாய கங்கை அங்கே தான் இருக்கும். ஸோ அர்ஜுன தபசுங்கிறது பகீரதன் தவம், சிற்பக்கலையோட உச்சம் அங்கே தான் இருக்கும். அடுத்து செகண்டு கடற்கரை கோவில், அப்புறம் பஞ்சபாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மலை, அடுத்து கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இதெல்லாமே மாமல்லபுரத்தில் பார்க்க வேண்டிய 9 முக்கியமான இடங்கள். அடுத்து இதெல்லாம் கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்குமே. சிற்பக்கலையின் உச்சம், இந்த சிற்பக்கலையின் உச்சம் எது அப்படின்னா அர்ஜுன தபசு. ஸோ அர்ஜுன தபசு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த பாறையில் மனிதர், விலங்கு, பறவை போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிரிழவற்றையே நேரில் பார்ப்பது போல் அழகாக இருக்கும். இதெல்லாமே புடைப்பு சிற்பங்கள். இந்த நம்ம பார்க்குற இந்த மனிதர், விலங்கு இந்த படத்தில் பாருங்கள். ஸோ இதுதான் அர்ஜுன தபசோட அந்த இது. இதில் இந்த மனிதர், விலங்கு எல்லாமே புடைப்பு சிற்பங்களாக இருக்கும். அதனால தான் சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே புடைப்பு சிற்பங்கள் 2 பாறைகளில் 150 மேற்பட்ட சிற்பங்களாக இருக்குது. அந்த எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவர் கண்ணை மூடி இரு கைகளை உயர்த்தி வணங்குவது போல் இருக்கும். அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு சிலையை செதுக்கிறது எவ்வளோ கஷ்டம், பட் அந்த சிலையில் இந்த எலும்பு நரம்பெல்லாம் தனியாக தெரிகிற மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க இந்த அர்ஜுன தபசு அப்படிங்கிற இந்த பகுதியை. ஏன் அதுக்கு அப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா அர்ஜுனன். ஸோ அர்ஜுனன் தவம் செய்கிற மாதிரி இருக்கும், அந்த அர்ஜுன் தவம் செய்கிற மாதிரி காட்சி இருக்கும். அதனால இதை அர்ஜுன் தபஸ்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு பேர் பகீரதன் தவம், அர்ஜுனன் தவம் அல்லது பகீரதன் தவம். அடுத்து இங்கே ஆகாய கங்கை மாதிரி இருக்கும், செட்டப் இருக்கும், மழை பெஞ்சால் அந்த கங்கை வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த இடத்துல யானை சிற்பம், சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு இதெல்லாமே உயிரிழ மாதிரியே செதுக்கியிருக்காங்க. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, இந்த உடும்புலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உடும்பு, குரங்கு இதெல்லாமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலையின் கூடமாக சொல்கிறது எது அப்படின்னா மாமல்லபுரம். இப்போ தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக இருக்கிறது மாமல்லபுரம். அடுத்து சிற்பக்கலையின் 4 வகை, குடைவரை கோயில், கட்டுமண கோயில், ஒற்றைக்கல் கோயில், புடைப்பு சிற்பம். இது எப்படி ஞாபகம் அப்படின்னா குடையை பிடிச்சி கல்லை கட்டினாங்க ஞாபகம். குடைய அப்படின்னா குடைவரை கோயில், பிடிச்சு அப்படின்னா புடைப்பு சிற்பம், கல்லை அப்படின்னா ஒற்றைக்கல், கட்டுனாங்க அப்படின்னா கட்டுமான கோவில். அடுத்து மாமல்லபுரம். ஸோ மாமல்லபுரம் அது இப்போ மகாபலிபுரம்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரத்தை இப்போ மகாபலிபுரம்னு சொல்கிறாங்க. இந்த பாடம் அவ்வளோதான், நல்லா பார்த்துக்குங்க, முக்கியமான பாடம். அடுத்து இலக்கணம், மயங்கொழிகள். ஸோ மயங்கொழிகள் மொத்தம் 8 இருக்குது. அதோட டெஃபினேஷன் பாருங்கள், உங்களுக்கே புரியும். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிக்கும் எழுத்துக்கள் மயங்கொழிகள். எப்படின்னா இந்த 8 தான், இந்த நானானா, லாலாலா, ராரா, அதை நம்ம பார்க்குறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, தெரியுது. பட் கேட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. எந்த நா சொல்கிறாங்க, எந்த லா சொல்கிறாங்க, எந்த லா சொல்கிறாங்க, எந்த ரா சொல்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தெரியாமல் நம்ம மாற்றி எழுதுறதுனால தான் இதை மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு எழுத்துமே எங்கே உச்சரிக்கணும், எங்கே சரியாக உச்சரிக்கணும் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நா, மூணு சொல்லி நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. அடுத்து நா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்து நா, நாவின் நுனி பகுதி பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்து இதோட இன எழுத்துக்கள், இட்டு இன்னு, இத்தி இந்து, இரு இன்னு, இதெல்லாமே இன எழுத்துக்கள். நம்ம போன படத்தில் இன எழுத்துக்கள் பார்த்தோம். ஸோ இந்த இன எழுத்துக்கள்ங்கிறது இட்டு இன்னு, இத்தி இந்து, இரு இன்னு. அடுத்து சொற்கள் நா, நா இடம்பெறும் வகைகள். டா என்னும் எழுத்துக்கு முன் நா வரும், கண்டம், வண்டி, நண்டு. அதேமாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன் நா வரும், மன்றம், நன்றி, கன்று. ஓகே, அடுத்து தகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரமாகும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரமாகும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரமாகும். அப்போ டாக்கப்புறம் நா வரும், ஸோ அது டன்னகரம். தாக்கப்புறம் நா வரும் தன்னகரம், ராக்கப்புறம் நா வரும் அது ரன்னகரம். அடுத்து இது பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். வானம் அப்படின்னா மூணு சொல்லி நான் வந்தால் வெடி, வெடின்னு அர்த்தம். வானம் அப்படின்னா ஆகாயம் அர்த்தம். அதே மாதிரி பனி அப்படின்னா வேலை, பனி அப்படின்னா குளிர்ச்சி.
இப்போ வானத்தில் வான வெடிக்கை காணப்பட்டது காட்டப்பட்டது, இல்லைன்னா வானத்தில் வான வெடி வெடிக்கப்பட்டது, இந்த மாதிரி நமக்கு அவங்க ஒரே தொடராக கொடுத்து கூட கேட்கலாம். கொடுத்து இந்த இடத்துல வானம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு கேட்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல என்ன என்ன நான் வரும், ரெண்டு சொல்லி நான் வருமா மூணு சொல்லி நான் வருமானு கேட்கலாம். ஸோ அப்படின்னா வெடி அப்படின்னு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை போட முடியும். இது நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து லா 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 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லா, இந்த லா அப்படிங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பொருளின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். அடுத்து இந்த லா அப்படிங்கிறது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் வரும். இதை பொது லகரம் சொல்கிறாங்க. இந்த இந்த லகரம் பொது லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த நா போல இருப்பது போல் நகர லகரம் சொல்கிறாங்க. அப்போ இதை பொது லகரம்னு சொல்கிறாங்க, நகர நகர லகரம்னு சொல்கிறாங்க. அடுத்து லா சிறப்பு லா, நுனியின் மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும். அப்போ எந்தெந்த ரெண்டு இடத்து ஒரே இடத்துல ஒழிக்கப்பட்டுனா லா லா. அடுத்து லா தமிழுக்கே சிறப்பானது, இதனை சிறப்பு லகரம்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த இடத்த பாருங்கள், பொருளோட வேறுபாடு. ஃபஸ்ட்டு விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல், இந்த விளைச்சல் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அடுத்து விலை அப்படின்னா விரும்புன்னு அர்த்தம். இலைனா செடியோட இலை, இலைனா இழஞ்சு எனப்பா இழைச்சிட்ட ரெண்டு மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மெலிந்து போதல். இப்போ இலை அப்படின்னா நூல் இலை, நூல் இலை. அடுத்து ரா ரா பார்க்க போகிறோம். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் சொல்கிறோம். அதேமாதிரி ரா நாவின் நுனி மேல் அன்னத்தில் பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். இதுதான் ரா ரா. இந்த எடுத்துக்காட்ட பாருங்கள், ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரி அப்படின்னா மேலே ஏரி, கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, கூரை அப்படின்னா புடவை. அடுத்து இந்த புக் பே க்வெஸ்சன் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கல் உண்டு அப்படின்னா கல் கூட்டல் கல் கூட்டல் உண்டு, அதே மாதிரி கல் இல்லை அப்படின்னா கல் கூட்டல் இல் கூட்டல் இல்லை. ஸோ அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து திருக்குறள், திருக்குறளை பொறுத்த வரைக்குமே அது நான் சொன்னதான் இலக்கணம், சாரி திருக்குறளோட அணி என்ன அணின்னு பார்க்கணும். பட் சிக்ஸ்த் செவன்த் எய்த்தில் நமக்கு அந்த அணி மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா அதோட பொருள் வாசித்துக்கோங்க. இப்போ மனப்படப்பட்ட நல்லாவே பார்த்துங்க. இப்போ மோப்பம் குலையும் அனிச்சம் மோந்திருந்து நோக்கம் குலையும் இருந்து, நீங்கள் வாட்சாக உங்களுக்கு தெரியும். இப்போ மோப்பம் குலையும் அனிச்சம் அப்படின்னா மோந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அனிச்ச மலர் வாடிடும். அதே மாதிரி முகந்திரிந்து நோக்கம் குலையும் விருந்து, விருந்தின வரப்போ நம்ம மூஞ்சி சுழித்தோம் அப்படின்னா அவங்களோட உள்ளம் வாடிடும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இதில் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஊக்கம் உடைமை, இது புக் பே க்வெஸ்சன். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். இது புக் பே க்வெஸ்சன். எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான லைன் தான் ஊக்கமது கைவிடல். ஸோ ஊக்கமது கைவிடல் சொன்ன யார், ஔவையார். எந்த நூலை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆத்திச்சூடியில். இப்போ ஆத்திச்சூடியில் ஔவையார் ஊக்கமது கைவிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி திருக்குறள் எது வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாமே புக் பே க்வெஸ்சன்ஸ், புக் பே க்வெஸ்சன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாடம் அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பாடம் பார்க்கலாம்.